வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் மறுபடியும் ஒரு வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுடைய கோவிட் வேக்சினேஷன் எடுத்துட்டீங்களா இல்லையா? உங்களுடைய டர்ன் வரப்போ கண்டிப்பாக தவறாமல் உங்களுடைய வேக்சினேஷன் எடுங்க. என்னுடைய டர்ன் எனக்கு நேற்று வந்தது, நான் என்னுடைய வேக்சினேஷன் எடுத்துட்டேன். சரி, எதுக்காக இந்த வீடியோ? கடந்த 15-16 மாதமாக எடுத்து பார்த்துட்டோன்னா, இந்த கோவிட் பேண்டமிக் இருக்குது, நிறைய லாக்டவுன்ஸ் இருக்குது. என்னுடைய ஆஃபீஸ் சிஏ ராஜா கிளாஸஸ் ஆஃபீஸே வந்து கிட்டத்தட்ட 6-7 மாதம் வந்து லாக்கில் தான் இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாடல்லையே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வருஷம் எடுத்துகிட்டால் கூட April 23 இன்றைய டேட் வரைக்கும் கூட என்னுடைய ஆஃபீஸ் வந்து க்ளோஷரில் தான் இருக்குது. ஆனால் இந்த பீரியடில் எங்களுடைய ஒர்க் வந்து சீம்லெஸ்ஸாக நடந்துகிட்டே தான் இருந்தது. முழுக்க முழுக்க ஆன்லைன் பேஸ்டு ஒர்க்காக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். எதுக்காக இந்த ஆஃபீஸ்ன்ற செட்டப்? எல்லாமே நமக்கு வந்து வீட்டிலேருந்து செய்ய முடியுது அப்படின்ற ஒரு பட்சத்தில், ஆஃபீஸ்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா செட்டப், எக்ஸ்ட்ரா காஸ்ட் தேவை இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாருமே 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த செட்டப்புக்கு மூவ் பண்ணிட்டோம். அண்ட் அதனுடைய ஒரு பாகமாக என்னுடைய ஆஃபீஸை நான் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் வந்து என்னுடைய ஆஃபீஸ் ரூம். நாங்கள் வீடு கட்டுறப்பே வந்து இந்த ரூம் வந்து எனக்கு ஒரு ஹோம் ஆஃபீஸாக வந்து செட் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து ஒரு 100% ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாறும்ன்ட்டு நான் நினச்சே பார்க்கல. அண்டு நாங்கள் செட் பண்ணுறப்பே வந்து இந்த ரூமுக்கு வந்து பேர் வச்சுருந்தோம். பேர் வந்து பிரஜபாலியா. பிரஜபாலியா வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட். பிரஜபாலியா அப்படின்னா ராயல் ஆஃபீஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன ஆஃபீஸ் தான், ஆனால் எனக்கு தேவையான எல்லா செட்டப்பும் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பீஸ்ஃபுல் புத்தர் இருக்கார். என்னுடைய புக்ஸ் எல்லாம், அதாவது நான் சிஏக்கு யூஸ் பண்ண புக்ஸ், இப்போ பேங்கிங்க்கு யூஸ் பண்ண புக்ஸ், இமீடியட்டாக யூஸ் பண்ணக்கூடியது வச்சுருக்கேன். அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மரம், நம்ம அந்த விஷு அந்த ஃபெஸ்டிவலில் நம்ம வைக்கக்கூடிய அந்த பூ சொல்லுவோம் இல்லையா, விஷுக்கனி, அதனுடைய ஒரு சிம்பாலிசம் தான். அண்ட் என்னுடைய புக்ஸு, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த ஷெல்ஃபில் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இதுதான் என்னுடைய ஒர்க் ஏரியா. ஸோ ரெண்டு பிசி கொண்டு வந்திருக்கேன், முழுக்க முழுக்க ஆன்லைன் டீச்சிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இன்னொன்று ஹேண்டியாக கேரி பண்ணுறதுக்காக ஒரு லேப் இருக்குது. என்னுடைய மோஸ்ட் ஆஃப் எடிட்டிங் ரெக்கார்டிங்ஸ் ஆஃபீஸ் இருக்கிறப்பையும் வந்து நிறைய ஒர்க் எனக்கு இங்கே தான் நடந்திருக்கு. என்னுடைய வெபினார்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ முழுக்க முழுக்க இனிமே இங்கேருந்து தான். அண்ட் ஆன்லைன் டீச்சிங் ஸ்பேஸில் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் வந்து அந்த ஃப்ரீடம்ன்ற ஒரு எலமெண்ட்டு நமக்கு இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த 9-5 அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ண முடியுதோ அந்த டைமில் தான் வந்து எனக்கு ஒர்க் நடக்கும். அண்ட் வெபினார்ஸு, கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் இட்ஸ் கோயின் டு பி அ டிஃப்ரெண்ட் பால் கேம். இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது போக போக பார்ப்போம். ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு மாறிட்டேன். யாருக்கெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாசிபிளோ அண்ட் யாருக்கெல்லாம் வந்து அது டிஸ்டர்பிங்காக இல்லையோ, அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் ஃபேமிலி அஸ் வெல். சீ யூ.